ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஃபேமஸ் சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸு. தட்டைன்னு சொல்லுவாங்க, தட்டுவடைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே விதம் தட்டுவடை வச்சு சேலம் சைட்லலாம் தட்டுவடை செட்டுன்னு ஒரு ரெசிபி இருக்குது. நான் தட்டை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தட்டுவடை செட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து தட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு, ஒன்றுக்கு அரை, ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சில்லி பவுடர், கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகத்துக்கு பதிலாக உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் இது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தட்டை தட்டி பொரித்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக ஒரு கடிக்கும் போது. அது கொஞ்சம் எப்பவுமே ஊற வைக்கணும், ஊற வச்சு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து மாவு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை மாவு. நீங்கள் இந்த பொட்டுக்கடலை மாவு அரை கப் போடுறதுக்கு பதிலாக கால் கப்பு உளுத்தப்பருப்பு மாவு கூட போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு மாவு கால் கப்பு, பொட்டுக்கடலை மாவு கால் கப்பு கூட போட்டு செய்யலாம். சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஜீரகம், இந்த ஊற வச்சா கடலை பருப்பு போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் சேர்த்தணும், ஒரு டேபிள் ஸ்பூனு. முதல்ல சொல்ல மறந்துட்டேன், பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்திக்கணும். அப்படி பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஹாட் ஆயில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நான் அதில் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ பட்டர் சேர்த்திக்கலாம். இந்த மாவு நல்லா பட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். நான் பெருங்காயம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஏன்னா கடலை மாவு நம்ம செய்யும்போது பெருங்காயம் போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தட்டுவட மாவு வந்து தட்டிக்கலாம். நான் ஏற்கனவே இது தட்டி வச்சுருக்கேன் நாலஞ்சு. ஸோ இப்போ இதை எப்படி தட்டுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பர் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவை வைக்கோங்க அடியில். அது மேலே இதை வச்சு இந்த மாதிரி இதை போட்டுட்டு, இந்த மாதிரி அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம் ஏதாவது இருந்ததுன்னா வச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா வேகாது. ஸோ மெலிசாக தட்டிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். எப்படி எண்ணெயில் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் தட்டுவடை போட்டு எடுத்துக்கலாம். மீடியமாகவே வச்சுக்கோங்க அடுப்பு, அதான் நல்லா வேகும். பெரிய பேனாக இருந்தால் நிறைய எண்ணெய் ஊற்றுனா நம்ம நிறைய கூட போட்டு எடுக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு தான் போடுறேன். ஸோ இப்போ நம்மளோட தட்டுவடை வந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும். இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தட்டுவடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து அடுத்தது இது தட்டுவடை செட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து தட்டுவடை செட்டுக்கு வந்து ரெண்டு சட்னி வேணும். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து கார சட்னி, அதுக்கு வந்து ரெண்டு வரமிளகாய், பூண்டு ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு. இது போட்டு நம்ம கார சட்னி செஞ்சுக்க போகிறோம். அடுத்தது இது வந்து மாங்காய் சட்னி, பச்சை மாங்காய் சட்னி. கொஞ்சம் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சமாக வெல்லம். இது தேங்காய், தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இது வந்து அப்படியே பச்சையாக அரைச்சிக்கணும்.
இதையும் வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளிச்சிக்கணும். ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பச்சை மாங்காய் சட்னி, இது கார சட்னி மிளகாய் சட்னி. இப்போ நம்ம வந்து இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த சட்னி வந்து நம்ம கொஞ்சம் தாளிக்கணும். ஸோ இப்போ சட்னி இது வந்து தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சட்னி தாளிக்க அடுப்பில் பேன் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சட்னி அதிலே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பூண்டெல்லாம் பச்சையாக போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கணும், நல்லாயிருக்கும், அந்த பச்சை வாசம் வராது. ஒரு 2 மினிட்ஸு வதக்கிக்கலாம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து பாத்திரத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம தட்டுவடை செட்டு செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான், கேரட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். ஒரு அரை வெங்காயம் பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அறுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொஞ்சமாக தேவைப்படும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. அப்படி தான் கடையிலெல்லாம் தருவாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம சட்னியெல்லாம் சேர்க்க போகிறதுனால அதிக தேவையில்லை. கொஞ்சமாக லெமன் ஜூஸு கூட நீங்கள் பீட்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கடையில் பீட்ரூட் தருவாங்க, நான் பீட்ரூட் போடலை. ஸோ இப்போ இதை எப்படி தட்டுவடை செட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு தட்டுவடை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து இந்த கார சட்னி ஃபஸ்ட்டு வந்து தடவிக்கலாம். அடுத்து இது மேலே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கையில் தான் எடுத்து வைக்கணும். இன்னொரு தட்டுவடையில் வந்து இந்த மாங்காய் சட்னி இருக்குல்ல, அது தடவிக்கலாம். இதில் எல்லாமே பச்சையாக இஞ்சி மாங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நல்ல ஜீரணத்துக்கு உதவும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட தட்டுவடை செட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.